ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். உங்களுக்கு இன்னைக்கு மஷ்ரூம் புலாவ் செஞ்சு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இது மஷ்ரூம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அரிசி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ 100 மில்லி அரிசி நான் கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். புதினா எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுங்க வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்ப நம்ம வாண்டில ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க, இது வந்து அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து பாஸ்மதி பிரியாணி அரிசி எதுவும் எடுக்கலைங்க. நார்மல் நம்ம டெய்லி குக்கிங் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஈஸியா குவிக்கா செஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இப்ப நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் விடும்போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன். இப்ப இதுல வந்து நம்ம இந்த எண்ணெய் காஞ்சதுமே நம்ம இந்த பட்டை லவங்கம் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இப்ப வந்து ஹோல் மசாலாஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது வாய்க்கு வரும், கொஞ்ச நேரம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால நாம இதை எடுத்து நான் இடிக்கிற கல்லுல போட்டுடுறேன். உங்களுக்கு விருப்பம் போல நீங்க செய்யுங்க. இது ஒரு ஒரு ஐடியா தான், நமக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். நான் உங்களுக்கு குவிக்கா செய்யறதுக்கு ஒரு மெத்தட் காமிக்கிறேன். இது வெங்காயம் வந்து நாம அப்படியே புலாவ் செய்யறதால வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்தா போதும் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. நல்லா வெந்துச்சு அப்படின்னா அந்த புலாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும். இப்ப இது வதங்குற நேரத்துல நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுறேன். இதுல இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு உப்பு போட்டா போதுமானதா இருக்கும். இப்ப வெங்காயம் வதங்கறதுக்கு அனல் கம்மி வச்சு செய்யணும். இப்ப நான் இதுக்கு வந்து 2 வெங்காயம் ஃபுல் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம இத மூடி வச்சு வதக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல கல்லூரல்ல வந்து நான் இது கரம் மசாலா ஐட்டம் நான் போட்டிருக்கேன். இதை நாம வந்து இடிச்சுக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம மிக்சியில போடலாம் அப்படின்னா, குவான்டிட்டி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மிக்சியில போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இது நல்லா சாஃப்ட் ஆயிடும். ஒரு 2 இடி இடிச்சதுமே இப்படி செய்யும் போது டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்ப இதுல வந்து நாம இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்ப இது வெங்காயம் வதங்கறதுக்குள்ள நாம இதை செஞ்சிடலாம். இப்ப நான் வந்து 100 மில்லி அரிசிக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதாவது 200 மில்லிக்கு நம்ம வந்து 6 காய் அளவுக்கு போடலாம். இது மாதிரி நம்ம இடிச்சு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இல்லையா, அதுல சேர்த்துடலாம் நாம. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் இடிச்சதுமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி இருந்தா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் புலாவுக்கு. இப்ப நம்ம இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்துல இந்த விழுதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்ப பாருங்க, பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு. இந்த டைம்ல நம்ம இதை சேர்த்துடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்க, அருமையான ஒரு அரோமாவா இருக்கும், டேஸ்டும் ரொம்பவும் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம பட்டை லவங்கம் வந்து கரம் மசாலா நாம இப்படி வறுத்துட்டு இடிச்சு போடுறதல்ல ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. அதாவது அதிகப்படியா கரம் மசாலா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம ஹோல் மசாலாஸ் அப்படியே போடும்போது நான் போடுறதை விட 2x மடங்கு போடணும். இப்படி நம்ம வறுத்துட்டு இடிச்சு போடுறதால அந்த எண்ணெயிலையும் நம்ம வறுக்கறதால அந்த ஸ்மெல் இருக்கும். அட் த மீன் டைம் நம்ம வதக்கும் போதும், நான் அரைச்சிட்டு வதக்கும் போதும் நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து 3/4 வதங்கியிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த நேரத்துல நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற புதினாவை இதுல போட்டுடலாம். இந்த புலாவுக்கு கண்டிப்பா புதினா இருக்கணுங்க. புதினா போட்டாதான் இதோட அரோமா ரொம்ப அருமையா இருக்கும்.
பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்போவே ஒரு வாசனை நல்லா, இப்போவே காப்புண்ண போல ஒரு நல்ல ஒரு டெம்டிங்கான ஸ்மெல்லு. இப்போ பாருங்க, இது மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கும். இது மாதிரி வதங்கணும், இந்த அளவுக்கு வதங்கினாதான் நல்லா இருக்கும். இப்போ இது பாருங்க, நான் மஷ்ரூம்ஸ் கட் பண்ணி வச்சதை நான் இதில் போட்டுடுறேன். இது ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 2 தரம் போதுங்க. வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கணும். அதாவது நான் எந்த அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அளந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சாப்பாட்டு புழுங்கல் போட்டிருக்கிறதால நார்மலாக வந்து நான் 3.5 வெப்பம் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 3.5 வெப்பம். இப்போ இதுக்கு வந்து 2.5 அளவுக்கு நான் தண்ணி எடுக்கிறேன். அந்த அளவுக்கு தண்ணி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ், பிரியாணி அரிசி அது மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா 1:2 மட்டும் எடுத்துக்கோங்க. பச்சரிசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1:2 எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. இப்போ நாம வந்து இது 20 நிமிஷம் குக் பண்ணும்போது நம்ம 1/2 மணி நேரம் கழிச்சு, 15 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கணும். திறந்து பார்த்துட்டு அதுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ மறுபடியும் அதில் சேர்த்துக்கலாம். அந்த டைமில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு, காரம், தண்ணி அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்து 1:2 தண்ணி எடுத்து வச்சுக்கலாம், 1.5 தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நான் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன். இப்போ நான் அனலும் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த அரிசிக்கு போடுற அரிசிக்கு அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கேன். அதனால இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது தண்ணி கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் தண்ணி கொதி வந்துடும். இப்போ இதில் வந்து இந்த டைமில் விருப்பமானவங்க தயிரும் போட்டுக்கலாம். இதில் நான் இதில் தயிர் போடல, ஏன்னா ரைத்தா நம்ம செய்யும் போது அதில் வந்து கொஞ்சம் தக்காளி போட்டோம் அப்படின்னா தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சைட் டிஷ்ஷாக ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புலாவுக்கு வந்து நான் இதுக்கு முந்தைய வீடியோஸில் ஹைதராபாத் சில்லி கிரேவி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது ரொம்பவும் டேஸ்டாக இருக்குங்க. இது மாதிரி புலாவ் வெரைட்டிஸ்க்கு அந்த கிரேவி வந்து ரொம்பவும் மேட்ச் ஆகும், ரொம்பவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த புலாவுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த புலாவுக்கும் அது மேட்ச் ஆகும். ரொம்பவும் அருமையா இருக்கும் அது. அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது கொதி வர ஆரம்பிக்குது, 1 நிமிஷம் மூடி வைக்கலாம் நாம. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த டைம்ல வந்து நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு இந்த அரிசியை மட்டும் இதுல போடலாம். இப்ப இந்த அரிசியை இதுல சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நான் இப்ப தண்ணி இல்லை. இப்படி நாம செய்யும்போது சாதம் நல்ல நீட்ட நீட்டமாகவும் இருக்கும், விரையாகவும் இருக்கும், அதே டைம்ல சாஃப்டாகவும் இருக்கும். பெரியவங்களும் வயசானவங்களும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நல்ல சாஃப்டாக மெயின்டைன் ஆகும். அரிசியும் நல்ல நீட்ட நீட்டமாக உதிரி உதிரியாக இருக்கும் சாதம். அட் த மெயின் டைம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து நான் இப்போ இது பெரிய பர்னரில் வச்சுருக்கேங்க. நான் இதை வந்து சின்ன பர்னருக்கு மாற்றி வைக்கிறேன். இப்போ கொதி வந்ததுமே நான் அந்த பக்கம் மாற்றி சிம்மில் வச்சு 20 நிமிஷம் அதாவது 1/2 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் எதுக்கு வச்சேன், அதாவது சின்ன அனலில் எதுக்கு வச்சேன் அப்படின்னா, இது பெரிய பர்னர். பெரிய பர்னரில் உங்களுக்கு அனல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சிம்மில் வச்சாலும் உங்களுக்கு அனல் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது வந்து இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் பர்னர். இதில் வந்து இப்போ நான் வச்சுருக்கேன். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம நல்லா சிம் வச்சிடணும். இப்போ சிம்மில் வச்சு நம்ம 1/2 மணி நேரம் டைம் பார்த்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி டேஸ்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக திருப்பி போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரம் இன்னும் இருக்குது. அதனால் ஈரம் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற தண்ணியை இழுத்துக்கிட்டு வெந்தால் போதும். இப்போ நம்ம டேஸ்ட் மட்டும் பார்த்துடலாம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு காரம் பத்தலைங்க, காரம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் வந்து கிரீன் சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சோண்டு நான் தூவி விட்டுடுறேன். அப்புறம் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா, இறக்கும் போது கலந்து விட்டோம்னா கரெக்டாக போயிடும். ஒரு துளி உப்பும் பத்தல, அதையும் நான் போட்டுடுறேன். இப்போ உப்பு போடும்போது நம்ம கையில எடுத்து தண்ணி கொஞ்சோண்டு தெளிச்சு விட்டு நம்ம போடணும். அப்படியே போட்டுடக்கூடாது, அப்படியே போட்டால் நமக்கு சேராது. அதோட
ஒரு கிண்ணத்திலயோ கையிலயோ எப்படியும் உங்க வசதி போல நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப இது மாதிரி செஞ்சு இது மாதிரி தூவி விட்டுடலாம். இப்ப நம்ம உப்பு தூவினதால ஒரு தண்ணி நிதானமா கலந்து விடணும், நிதானமா கலந்து விடணும். பாருங்க, இந்த சாத பருக்கு வந்து உடையக்கூடாது. இப்ப பாருங்க, இது மாதிரி நாம தேய்ச்சி விட்டு கரெக்ட் பண்ணி வச்சிடணும். இப்ப நம்ம 5 நிமிஷம் கழிச்சு நாம எடுத்து பார்க்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா கரெக்டா இருக்கு, தண்ணியும் தீந்துடுச்சு. பாருங்க, ஒரு அருமையான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் புலாவ் சூடா சாப்பிடலாம். இப்ப இதை எப்படி நாம பிரசன்டேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ரைத்தாவோட சிம்பிளா டக்குன்னு நாம செலவு பண்ண சாப்பிடலாம். ரொம்பவும் ஈஸியா இருக்கும், ரொம்பவும் வேலையும் இல்லை. 2 நேரத்துக்கு ஆனாலும் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு காலையில சாப்பிட்றது கூட டக்குன்னு செஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க. டெய்லி போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.